ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம பூண்டு குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், தக்காளி வந்து தோல் உரித்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க, புளி கரைசல், சின்ன வெங்காயம், பூண்டு, பெருங்காயத்தூள், கடுகு, வெந்தயம், உப்பு, மஞ்சள் தூள், எண்ணெய் தேவையான அளவு. இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவெலாம் புளி கரைசலில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பூன் கொண்டு கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் நம்ம தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கிற கொஞ்சோண்டு தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு, அதில் கடுகு போட்டாச்சு, கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டை சேர்த்துடலாம். பூண்டு லைட்டாக பொரிஞ்சதும் நம்ம நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம், தேவையான அளவு உப்பு, உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கருவேப்பிலை போட்டுடலாம். இப்போ இன்னொரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். வெந்தயம் வந்து லைட்டாக வறுத்தா போதும். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு, நம்ம தக்காளி சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வெந்தயம் வறுந்துச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். லைட்டாக அது பொரிஞ்சு வந்தால் போதும், வெந்தயம் கலர் மாறினாலே போதும். இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற வெந்தயத்தை ஒரு உரலில் போட்டு இடித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரில ஒன்றும் பாதியமாக வெந்தயத்தை இடித்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம இடித்து எடுத்துருக்கிற வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். அது கூட பெருங்காயத்தூள், சேர்த்து கலந்துக்கிட்டு போங்க. இப்போ தேவையான அளவு மஞ்சள் தூள், இப்போ மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து புளி கரைசலில் சேர்த்து வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இது கொதி வரட்டும், வெயிட் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக, ரொம்ப டேஸ்ட்டாக பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இதை இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப சூப்பராக பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த பூண்டு குழம்பு வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா 1 மாதம் கூட கெட்டு போகாமல் இருக்கும். சூடான சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்டா அப்படி
சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஏதாட்டும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.